மட்டும் பக்காவா மெஷர் பண்ணி பல பேரோட ரெசிபி பார்த்து அப்படியே மைன்யூட்டா பண்ணா கூட என்ன வீடியோ அப்படின்னு கிருஷ்ண ஜெயந்தியோட ஒரு ப்ரீ ப்ரிப்பரேஷன் பிளாக் மாதிரி கொடுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி வரலட்சுமி நோம்பியோட அந்த ப்ரீ ப்ரிப்பரேஷன்லாம் நிறைய பேர் வந்து நிறைய அப்ரிஷியேட் பண்ணீங்க. ஸோ ஓகே, எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருந்தது இந்த மாதிரி பிளாக்ஸ் வந்து பிடிச்சு பாக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக. கிருஷ்ண ஜெயந்திக்கெல்லாம் என்ன ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தேன் அப்படிங்கறத ஷேர் பண்ணுவோம்னு நினைச்சேன். அது மட்டும் இல்லாம ரெசிபி அப்படிங்கிறது நிறைய பேர் இப்ப எல்லாம் ஷேர் பண்றாங்க, நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்றாங்க. ஸோ கண்டிப்பா அதுல இருந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பீங்க. பட் சில விஷயம் நம்ம வந்து ரியல் டைம்ல பண்ணி பார்க்கும் போது சொதப்பி ஆகும் இல்லையா, சொதப்பெல்லாம் ஆகும் இல்லையா. அந்த சொதப்பல்ஸையே ஒரு விஷயமா நம்ம ஷேர் பண்ணோம்னா அந்த மிஸ்டேக்ஸ் நீங்க பண்ணாம இருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிளாக். ஸோ நான் வந்து இந்த இதுல எல்லாம் வந்து பயங்கர எக்ஸ்பர்ட்டா இருந்தா அப்படியே ரெசிபியை கேர்லெஸ்ஸா அப்படி பண்ணி ஷேர் பண்ணிடுவேன். பட் இதெல்லாம் நானுமே வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல வந்து கத்துக்கிறது தான். ஸோ அதனால இன்னைக்கு வந்து என்னென்னலாம் வந்து சோதனை வந்தது, அதெல்லாம் எப்படி வந்து சாதனையா மாத்தின அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல நீங்க பாப்பீங்க. ஸோ சில ரெசிபி வந்து சூப்பரா டர்ன் அவுட் ஆயிடும் இல்லையா, அந்த ரெசிபியை கண்டிப்பா ஷேர் பண்ணிடுவேன். ஏன்னா வந்து ஃபிளாப் ஆனதை ஷேர் பண்ணி நீங்களும் தேவையில்லாம அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கறது தான் இன்டென்ஷன். ஸோ அதை அந்த பார்ட் அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு எது சக்சஸ்ஃபுல் ரெசிபியோ அதை வந்து உங்களோட இப்ப ஷேர் பண்ணிடுவேன். ஸோ இனியோட வீடியோ வந்து ஒரு ப்ரீ ப்ரிப்பரேஷன் பிளாக், கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க குயிக்காவே வீடியோக்குள்ள போயிடலாம். கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னாவே ப்ரீ ப்ரிப்பரேஷனில் மெயினாக இருக்க போகிறது வந்து அந்த பக்ஷணம் மேக்கிங் தான். ஸோ நிறையா முறுக்கு சீடை அந்த மாதிரி எல்லாருமே வந்து வீட்டில் பண்ணுறது வழக்கமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஸோ எல்லாத்துக்குமே வந்து நானே வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் எது வந்து சரியாக வர்றது, இந்த தடவை ஒரு தடவை வர்றது பார்த்திங்கன்னா அடுத்த தடவை வராமல் போயிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லாரோட வீடியோஸ்லேயும் காமிக்கிறது கோலம் போட்டால் கோலம் போட வரணும், அந்த மாவை அந்த பதத்தில் வறுக்கணும்பாங்க. சரி நம்மளும் ரெண்டு கோலம் போடுவோமே அப்படின்னு கோலத்தை போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் மாவு சூப்பராக வறுத்துட்டோம் அப்படின்னு நினச்சி அதில் உளுத்த மாவை ஆட் பண்ணி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சலிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதை நல்லா டைட்டாக உருட்டக்கூடாது, லைட்டாக உருட்டணும். அதுக்கப்புறம் அதில் முடிஞ்சால் ஒரு ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கணும் பின்ன வச்சு. அப்படிலாம் எவ்வளோ சேஃப்டி மெஷர்ஸை சொல்லி அது எல்லா சேஃப்டி மெஷர்ஸையும் ஃபாலோ பண்ணி நான் வந்து இப்போ சீடையை உருட்டி எடுத்திருக்கேன். ஸோ அடுத்தது வந்து நம்ம எண்ணெயை சூடு பண்ணி இப்போ அந்த சீடையெல்லாம் போட்டு எடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஆயிலில் வந்து நம்ம யூஸ்வலாக வந்து ஸ்வீட்டை வந்து போட்டு எடுத்துட்டோம்னா ஸோ தட் அதுக்கப்புறம் உப்பு சீடையை போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வெள்ளை சீடை அதே மாவு அதே அளவு எண்ணெய்லாம் பார்த்தனோ அது எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணி போட்ட உடனே அப்படியே சூப்பராக சும்மா அப்படி தங்க மாதிரி தக தகன்னு வந்தது வெள்ளை சீடை. ரொம்ப ஹாப்பியாகி ஒரே தடவுட்டில் அப்பாடா இந்த தடவை எல்லாமே சக்ஸஸ் தான் அப்படின்னு நினச்சி வெள்ளை சீடை வந்த பெருமிதத்தில் அப்படியே கொஞ்சம் இருந்துட்டுருந்தேன். ஸோ அப்போ தான் நமக்கு வரும் பார்த்தீங்களா ஆப்பு. ஸோ 1 hour நியர்லி வந்து நான் உப்பு சீடையை உருட்டி எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து அந்த காலத்தில் நான் குழந்தையா இருக்கும்போது ஸ்கூல்லேருந்து வந்தோடனே எங்கள் அம்மா உப்பு சீடையை உருட்ட வாங்கன்னு கூப்பிடுவாங்க, போய் உருட்டுவோம். இப்போ நம்ம பசங்களை கூப்பிட்டோன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, இதை யார் பண்ண சொன்னது ஒன்று அப்படிங்கிற மாதிரியான கேள்வி தான் நமக்கு வருது. ஸோ அதனால் பரவாயில்ல, நம்மளே ட்ரை பண்ணி உருட்டி கஷ்டப்பட்டு அதை போட்டு எடுத்தோன்னா ஒரு சந்தோஷம் வரும்ல, அதை அனுபவிப்போம் அப்படிங்கிறதுக்காக 1 hour வந்து உப்பு சீடையை உருட்டியாச்சு.
ஸோ இப்போ வெள்ளை சீடைக்கு நிறைய டிப்ஸ் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, கிராக் ஆகியிருந்தால் தான் வெள்ளை சீடை வந்து சூப்பராக வந்திருக்கு பதம் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம வெள்ளை சீடையிலையும் கிராக் வந்தோடனே சூப்பராக வந்தாச்சுப்பா அப்படிங்கிற ஒரு திருப்தி வந்தாச்சு. அடுத்தது உப்பு சீடையை போடுவோம் அப்படின்னு போடும்போது, ஓ உப்பு சீடை நல்லா வருதே, இன்றைக்கி வெடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பக்கத்தில் மூஞ்ச வைக்காமல் எட்டி நின்று கேமராவை மட்டும் நீட்டிகிட்டு இருந்தேன். கடைசியாக பார்த்தா தான் தெரிஞ்சது உப்பு சீடையே காணாமல் போச்சு அப்படின்னு. ஸோ கேமராவில் கேப்சர் பண்ண முடிஞ்சதை வந்து என்னால் வந்து கரண்டியில் கேப்சர் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அத்தனை சீடையும் வந்து இந்த மாதிரி கரைய ஆரம்பிச்சாது. இதுக்கப்புறம் நான் இதை அள்ளி போட்டு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே எனக்கு புரியல. ஸோ எல்லா மெஷர்மெண்ட்டும் பக்காவாக மெஷர் பண்ணி பல பேரோட ரெசிபி பார்த்து அப்படியே மைன்யூட்டாக பண்ணால் கூட ஒரு அரிசி மாவோட பதம் இருக்கு இல்லையா, அதில் இதுலன்னு ஏதாவது ஒன்று இந்த மாதிரி ஆயிடுறது. ஸோ அதாவது அந்த உப்பு சீடை பக்கமே போகிறதில்ல, ஒரு தடவை வெடிச்சு கிடிச்சு நாலு தடவை செலச்சிருக்கேன், சரி வெடிக்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த தடவை பார்த்தா இப்படி அலண்டு போயிடுறது. ஸோ கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக ஆகிடும். இந்த மாதிரிலாம் ஏதாவது உழைப்பு போட்டு அவ்வளோத்தையும் உருட்டி கிடச்சி கொஞ்சம் இல்லை நிறையாவே டிசப்பாயிண்டிங்காக ஆகிட்டோம் ஃபேஸ்லேயே தெரியும். ஆமாம், அப்படி கஷ்டமாக ஆகிடுறது இல்லையா, நமக்கு எவ்வளோ உழைப்பு போடுறோங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது அடுத்தது பண்ணுறதுக்கு. அதே மாதிரிதான் வெள்ளை சீடை, அதே மெஷர்மெண்ட்ல அதை பண்ணும் போது அது நல்லா வந்துட்டு தான் ஒரு ஹாப்பியா இருந்துச்சு. இப்ப இது பார்த்தா சீடைய காணும், அதான் தம்னே சீடை எண்ணெயில போட்டா சீடைய காணும், இதுதான் அது. இது கரைச்சி தேங்காய் துருவி வச்ச மாதிரி இருக்கு, கரைச்சி டம்ளர்ல வாரி கொட்டுற எடுத்து என்ன பண்றது? வெளியில காமிச்சுக்காம அதை வந்து நான் முறுக்கா சுத்த போகிறேன் அப்படின்னு ஒரு மணி நேரம் உருட்டின அத்தனை உப்பு சீடையும் ஒன்றா சேர்த்து அதில் இன்னொரு கப்பு மாவை ஆட் பண்ணி ஒரே ஒரு முறுக்கை ஃபஸ்ட்டு சுற்றி பொறிச்சு பார்த்தேன். பொறிச்சு பார்த்தா சூப்பராக முறுக்காவே திரும்ப வந்தது. வந்த உடனே ஓகே ஃபிக்ஸ்டு ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சி, பட்டர் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருப்போம் போல இருக்குது, நமக்கு கூட இந்த ப்ராப்ளத்தெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண தெரியுது அப்படின்னு ரொம்ப ஒரு சந்தோஷத்தில் சுத்த ஆரம்பிச்சிட்டேன். அதில் என்ன ஒரே ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்க்கு போக ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி நடந்த சம்பவமே வந்து தெரியாத மாதிரி அந்த தடயங்களை எல்லாத்தையுமே மறைச்சிட்டு நான் முறுக்கு தான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி மறைச்சி விட்டுடலாம். பட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கும்போது தடயங்களை மறைக்கிறதுக்குள்ளேயே மாட்டிக்க ஆரம்பிச்சிடுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய முறுக்கு சுற்றுற ஸ்கில்லை வந்து நான் ஸ்லோ மோஷன் ஃபாஸ்ட் மோஷன் எல்லா மோஷன்லேயும் உங்களுக்கு காமிப்பேன், கொஞ்சம் பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து முறுக்காயாச்சு. எனக்கு என்னமோ வெண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிட்டோ அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது, அதனால் கொஞ்சம் அரிசி மாவை சேர்த்து சரி முறுக்காக சுற்றி ஒன்று போட்டு பார்ப்போன்னு போட்டு பார்த்தேன். முறுக்கு பார்த்தா சூப்பராக இருந்தது. சரி கிட்டா வந்து சீடை உருட்டி ஈஸியாக போட முடியாது, நீ முறுக்காக சுற்றுன்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. ஆக்சுவலாக எனக்கு இந்த சுற்றுறது வந்து ஒரு வாரி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போல்லாம். அது ஆரம்பத்தில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டு, இப்போ வந்து இன்னைக்கு பண்ணிட்டா தானே உண்டு, இல்லைனா இதை நம்ம ட்ரெயினே பண்ணிக்க மாட்டோம். இன்னொரு நாள் உட்காந்து இதுக்காக நான் முறுக்கா சுத்த போகிறேன் இல்லை இல்லையா, அதனால சரி சுத்திடுவோம் இதை அப்படின்னு கொஞ்சம் மாவு குவான்டிட்டி ஜாஸ்தியாக தான் ஆயிடுது, ஏன்னா சீடைக்கு நினச்சி போட்டது. பட் ஸ்டில் டென்ஷன் இல்லாமல் அப்படியே ரிலாக்ஸ்டாக முறுக்க சுற்றலாங்கிற மைண்ட் செட்டை நானே கொண்டு வந்துட்டேன். ஸோ இது நன்னா வந்துட்டு அப்படிங்கிறதே பெரிய ரிலீவ்டாக ஃபீல் பண்ணுவேன். இந்த மாதிரி ஏதாவது ஃப்ளாப் ஆச்சுன்னா எனக்கு பயங்கர ஒரு மாதிரி மூட் அவுட் ஆகிடுவேன். இந்த தடவை வந்து கொஞ்சம் சரி லோத்தையும் வீணடிக்க முடியாது இல்லையா மாவுங்கிறதுக்காக அதிலே கொஞ்சம் மாவை வந்து கலந்துட்டேன், அரிசி மாவை போட்டேன், ஒரு முறுக்கு சூப்பராக வந்தது. ஸோ அதனால் மொத்தத்தையும் இப்போ சுற்றலான்னு முடிவு பண்ணிட்டேன். சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். சீரகமாக, ஆமாம் சீரகம் வந்து கை முறுக்குங்கிறதுக்காக சீரகத்தை ஆட் பண்ணியிருந்தேன் கொஞ்சம். பட் தேங்காயெலாம் இருக்குது, ஏன்னா அது இதோட சீடையோட தானே. இந்த மாவுல சூப்பரா வராது முறுக்கு சுத்தம். யூஸ்வலா அரிசி மாவு கடையில வாங்கினா வராதுங்கிறதுனால தான் நான் புழுங்கலரிசியில பண்ணுவேன். இது வந்து இந்த கடை பத்தின டீட்டெயில் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வரும். அந்த கடையில இருந்து வாங்கின அரிசி மாவு கொழுக்கட்டை அப்புறம் இந்த முறுக்கு எல்லாத்துக்குமே சூப்பரா வரும் போல இருக்கு.
அப்ப பதப்படுத்தி அந்த மாதிரி அரைச்சு கொடுக்கறோம்னு தான் சொன்னாங்க. ஸோ அந்த வீடியோ சீக்கிரமா வரும். அத நான் இந்த மாதிரி போவேன் ஏதாவது வாங்கறதுக்கு. அப்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அந்த கண்டென்ட். ஓகே, இது தேவைப்படும் நிறைய பேருக்கு. எனக்கே தேவைப்படும் போது நிறைய பேர் கண்டிப்பா அதை எதிர்பார்ப்பாங்க. தேவைப்படுற மாதிரி தான் இருக்கும் அந்த விஷயமும் அப்படின்னு நினைச்சு உடனே அப்படியே வீடியோ எடுக்கிறதான். ஸோ அந்த மாதிரி தான் எடுத்தது. ஸோ ரொம்ப அழகா, யூஸ்வலா பச்சரிசி மாவுல என்ன ஆகும்னா விட்டு விட்டு போயிடும், அந்த கண்டினியூட்டியே கிடைக்காது. முறுக்கு ஒரு மாதிரி ட்ரையா நம்மளால சுத்தவே வராது அந்த பிசுக்கு இல்லாம. இந்த மாவு வந்து என்னமோ அழகா எனக்கே முறுக்கு சுத்த நன்னா வர்றது. அப்படின்னா நல்லா சுத்துறவா இன்னும் சூப்பரா சுத்துவோம். இதுன்னு பயங்கரமா டைம் ஆகும் போல் இருக்கு. இப்பதான் எவ்வளோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 சுத்தி இருக்க போட்டு பேசாம அந்த அச்சுல போட்டு புரிஞ்சு எடுத்துட்டா டக்குன்னு முடிஞ்சிடாத. ஸோ நான் அதை வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தானே பண்றோம், அதையும் விட்டுட்டோம்னா வந்து அப்புறம் எனக்கு குறுக்கு சத்தம் தெரியாது அப்படின்னு ஆயிடும் இல்லையா. எனக்கும் தெரியும் அப்படிங்கிறதுக்காக, அதுக்காக நான் வந்து விடாம சுத்தணும்னு சொல்லி சுத்தின் இருக்கேன். நமக்குலாம் கொஞ்சம் சுத்தம் வேற பிடிக்கும்ல, அதனால அதுல போட்டு புழிஞ்சிடலாம். பட்டர் முறுக்கு, அந்த முறுக்கு, இந்த முறுக்கு, தேங்குழல் அந்த மாதிரி பண்றது நான் பண்ணிடலாம். பட் ஆனா கிருஷ்ண ஜெயந்திக்கு யூஷுவலா கை முறுக்கு தான் இது இல்ல. இப்பெல்லாம் யாருமே பண்றது இல்ல. அந்த மாதிரி ஒரு இது வேற வேற ஐட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா, வரல அப்படின்னா அதை விட்டுறதுங்கிற. ஆனா அது வந்துடும், எப்படியாவது வந்துடும். நான் அதான் நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். கொழுக்கட்டைக்கு எப்படி அந்த சொப்பு பண்றது வராது வராதுன்னு அப்புறம் ஒரு பீரியட் மேல ஈஸியா பண்ண ஆரம்பிச்சிருவோமோ அது மாதிரி தான் இது. ஸோ பண்ணிட்டே இருந்தோம்னா அப்படியே வந்துடும். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ப்ராக்டிஸே நம்ம பண்ணிக்கிறோம். நம்ம ஒரு நாள் உட்காந்து இதை மெனக்கெட்டு மாவெல்லாம் பிசைஞ்சு ப்ராக்டிஸ் பண்றது இல்லையே அப்படிங்கறதுனால. ஸோ நம்ம சுத்தணும்னு எனக்கும் வந்து இது பிடிக்கும். சீட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குட்டியாக ஒரு பிள்ளையார் படிப்போம் பார்த்தீங்களா, அந்த பிள்ளையார் தான் நமக்கு வந்து இதை முறுக்காக கன்வெர்ட் பண்ணி காப்பாற்றியிருக்காரு அப்படின்னு நினச்சி, ஓகே இதை வந்து நல்லபடியாக எடுத்துன்னு போய் ஆயிலில் சேர்க்கறது அடுத்த ஒரு டாஸ்க்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால கேர்ஃபுல்லாக ஒன்று ஒன்றும் ஆயிலில் ட்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கு தான் இது. ஸோ இந்த டீப்பாவோடையே கிச்சனுக்கு தூக்கின்னு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி எடுத்துன்னு போனது தான். எடுத்து அப்புறம் ஹால்ல இருந்தது இங்க வந்து ஒழுங்க வருதா இல்லையா? சரி விடு, உப்பு சீடை கிடையாதுன்னு சொல்லிட்ட, அதுதான் சாப்பிடலாம்னு ஆசாசையா இருந்தேன். அடுத்த பேட்சும் ட்ரை பண்ணிட்டு அது வெடிக்க ஆரம்பிச்சது. சோ நான் இதோட க்ளோஸ் பண்றேன். நான் பார்க்கவே இல்லையே. நீ உண்மையா சொல்றியா போய் சொல்றியானே தெரியல. சவுண்ட் மட்டும் கேட்டுதானா? இல்லை, எனக்கு சவுண்டு மட்டும்தான் கேட்டுது. ஆனால் நான் நேராக பார்க்கவே இல்லை. உண்மையாக சொல்கிறேன் எப்படி சொல்கிறேன்னு தெரியல. என்னது எதை வீடியோ எடுத்துருக்கணும் வெடிக்கும் போது அது தம்ப்நெயிலில் போட்டுக்கலாம். சீடை வெடிச்சு அப்படின்னு நிறுத்தணும். சீடை வெடிச்சு ஒன்றும் ஆகலை. இதான் எஸ்கேப் ஆகிட்டல்ல. சீடைய பார்த்தா சுபா அந்த சீஸ் பால்ஸ் இருக்கும்ல அந்த மாதிரி. அது எப்படி நான் கேர்ஃபுல்லா போட்டு சீடைங்கற ஒரு ஷேப்ல எடுத்துர்க்கேன். இது மட்டும் எப்படி அலறாம வந்தது? பேர் என்ன சொல்லுது? அலன்றது அலன்றதா இல்ல அலண்டு போறது அது. அதுக்கு அப்புறம் அதோட இதோ ஒழுங்கா வந்ததா? முறுக்கெல்லாம் பண்ண தெரியுமா உங்களுக்கு? முறுக்கா? ஆமா, நான் சுத்தினது தான் இந்த முறுக்கெல்லாம். அதுக்கு தான் ப்ரூஃப்க்கு நாங்கலாம் வீடியோ எடுத்து வைக்கிறோம். நான் சுத்தினது நீ எடுக்கவே இல்ல. அத்தனை நீயே சுத்தினதா சொல்ல போறியா? யாரும் நம்பாதீங்க. எப்படி எப்படி பாதிக்கு மேல நான் சுத்தின முறுக்கு? இப்போ ஒரு முறுக்கை களைச்சு போட்டு கொடுப்பேன், ட்ரை பண்ணலாமா? ஏன் அடுத்த வருஷம் ட்ரை பண்ண? ஆல்ரெடி சுத்தி டயர்ட் ஆயிடுச்சு அப்படி சொல்லுங்க. என்னவோ போராடிட்டு இருக்க, கஷ்டப்பட்டு இருக்க. சரி, எனக்கே பாவமா இருந்தது. இது என்ன போட்டு எடுக்கிறது தானே?
எப்படி ஒரு சென்டிமெண்ட் டச் பண்றேன் பார்த்தேன். அங்க வர அது பார்க்கணும் எனக்கு சவுந்திருக்காங்க. பெரிய பாடு, பாத்திரம் அப்படியே சேர்ந்துடும், அப்படியே ஃபுல்லா எண்ணெயா ஒரே இதுவாயிடும். கமெண்ட் வந்தது, இது நீ வரலட்சுமி ஒன்று இருக்கு, மாமி லக்ஷ்மி தேவி நீங்களா அம்பாளான்னு தெரியல, அந்த ரேஞ்சுக்கு ஒன்று வந்தது. ஓகேவா, மாமா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கார் அப்படி அப்படின்னு எதுவும் ஒன்று வந்தது. அது வந்து சரி ஓகே கலாய்க்கெல்லாம் இல்லை, சீரியஸாகவே சொல்கிறாங்க போட்டுக்கோண்ண அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தேன். இல்லைன்னு நினச்சேன் அப்படின்னு நினச்சிருந்தா அது ஜெனுவினான இதுவாக இருந்தது. இன்னைக்கு என்ன தெரியுமா வந்திருக்கு, மாமி நீங்க வந்து ஜோதிகா மாதிரி இருக்க, மாமா வந்து சூர்யா மாதிரி இருக்காரு, அந்த மாதிரி ஏதோ அதுக்கப்புறம் ஏதோ ஒண்ணு வந்தது சரியா ஞாபகம். சோ இதெல்லாம் நம்பற மாதிரி இருக்க, கன்ஃபார்மா எடுத்து எனக்கு கண்டிப்பா வந்து கலாய்க்கிறாங்க. ஆமா இல்ல நீங்க கொஞ்சம் அப்படியே இந்த சைடா இப்படி பார்த்தா அப்படிதான் இருக்கு. சோ கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல சொல்லவா இல்ல வேணவா? சரி அதுக்குள்ள முறுக்கு விட்டுற போறோம். முறுக்கு ஒன்றும் ஆயிடுத்து, ஓசை அடங்கிடுது. ஓ ஓசை அடங்குமா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, முறுக்கும் சீடையும் ஒழுங்காக வந்தாச்சு, பெசாமல் போய் படுக்காமல் என் கையும் காலும் துருத்துருன்னு இருக்க, நான் அடுத்தது தட்டையை ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாவு எடுத்து வறுத்து தட்டைக்கு தேவையான எல்லா மெஷர்மெண்ட்டையும் அழகாக அளந்து ஆட் பண்ணி இந்த ரெசிபியை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்து வீடியோவாக ஷேர் பண்ணணும், சூப்பராக வரும் தட்டை ஆல்வேஸ் எனக்கு அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸில் நான் பாட்டுன்னு பெசைய ஆரம்பித்தேன். பசைஞ்சு தட்டையை வந்து நல்லா அப்படி தட்டி ஒரு ஈரத்துணியில் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் பொறிச்சோன்னா அப்படியே கிறிஸ்பியான தட்டை ரெடி ஆகிடும். ஸோ நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து இதோட ரெசிபியையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம், அவங்க யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி வீடியோவை எடுத்து தட்டியும் வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் என்ன ஆச்சு இந்த தட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பு சீடை பண்ண அதே மாவு அப்படிங்கிறதுனால தட்டை வந்து காணாமல் போல இந்த தடவை தட்டை வந்து எண்ணெய்க்குள்ளே ஒரு ரெண்டு மூணு டம்ளர் எண்ணெயை குடிச்சிட்டு அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிது. ஸோ இன்னையோட டே நமக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டு பெசாமல் அணைச்சிட்டு அப்படியே போய் படுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து இதே தட்டையை இன்னொரு அரிசி மாவு வச்சு ட்ரை பண்ணினேன்னா அது ஒர்க் அவுட் ஆச்சா, அதுக்கப்புறம் உப்பு சீடையை மறுபடியும் அட்டம் பண்ணனா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அடுத்த வ்ளாகில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். மிஸ் பண்ணாம பாருங்க, அடுத்த ப்ளாக்ல மறுபடியும் மீட் பண்ணலாம். தைரியத்தை வர வச்சின் பண்ண. இது கிருஷ்ண ஜெயந்தியா தீபாவளியானே தெரியல. சீடை இடுமே அகராதிலே கிடையாது, சாப்பிடாம இருக்கு. உங்களுக்கு எல்லாம் கிண்டலா இடுமே, பண்ணும் போதெல்லாம் தெரியாது.